வணக்கம். பொதுகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று பரவல். சென்னை, கோவை, மதுரை மாநகராட்சிகளில் நாளை முதல் 4 நாட்களுக்கு தீவிரமான முழு ஊரடங்கு. திருப்பூர், சேலத்திலும் 3 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை. மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் வானொலியில் நாட்டு மக்களுக்கு நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இருபத்தி 5000 நெருங்கியது இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை. 5000 அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். இம்மாத இறுதியில் பணியிலிருந்து ஓய்வு பெறவுள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒப்பந்த முறையில் பணி நீட்டிப்பு. தமிழக அரசு அறிவிப்பு. கொரோனா தமிழகத்தில் குணமடைவோர் சதவிகிதம் 52.7% உயர்வு. இன்று தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 66. அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. கொரோனா தொற்று தடுப்பூசி அனைவருக்கும் மலிவு விலையில் உலகம் முழுவதும் கிடைக்கும் வகையில் இருக்க வேண்டும். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ். இனி விரிவான செய்திகள். சென்னை, கோவை, மதுரை ஆகிய 3 மாநகராட்சிகளில் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் 4 நாட்களுக்கும், சேலம், திருப்பூரில் 3 நாட்களுக்கும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் நேற்றைய செய்தி வெளியீட்டில் கொரோனா தொற்று பரவல் அதிகமுள்ள பகுதிகளில் ஒன்றாக சென்னை மாநகரத்தையும் சேர்த்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை தொடர்ந்து இந்த தீவிர தொற்று பரவல் உள்ள பகுதிகளில் ஊரடங்கை கடுமையாக்குவது குறித்து அந்தந்த மாநில அரசுகள் ஆலோசனை மேற்கொண்டு இந்த விவகாரத்தில் முடிவெடுத்துள்ளன. இந்த நிலையில் முதலமைச்சர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கொரோனா பரவல் குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்யப்பட்டதாகவும், மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள பகுதிகளில் தொற்று பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய 3 மாநகராட்சிகளில் 4 நாட்களுக்கு தீவிரமான முறையில் முழு ஊரடங்கை அமல்படுத்தி பொதுமக்கள் எந்த காரணத்தை கொண்டும் வெளியில் வரக்கூடாது என்பதை கட்டாயமாக்கவும், இதன் மூலமாக தொற்று பரவலை தடுப்பதற்கும் தமிழக அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது. சென்னையில் நேற்று வரை தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமான அளவில் 452 உயர்ந்துள்ள நிலையில் தமிழக அரசு இந்த முக்கியமான முடிவை எடுத்துள்ளது. பொருட்கள் வாங்க, காய்கறிகள் வாங்க என்ற பல்வேறு காரணங்களோடு பொதுமக்கள் பெருமளவில் வெளியில் வருவதை தவிர்க்கவும், தொற்று பரவல் அதிகமாவதை தடுக்கவும் இந்த 4 நாட்கள் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. மருத்துவமனைகள் இயங்கவும் அத்தியாவசிய தலைமைச் செயலக பணியாளர்களுக்கும் குடிநீர் வடிகால், ஆவின், மின்துறை, வருவாய், காவல் ஆகிய துறைகளின் பணிகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஏடிஎம்கள், அம்மா உணவகங்கள், தொலைபேசி மூலம் ஆர்டர் பெற்று வீட்டிற்கே உணவு விநியோகிக்கும் நிறுவனங்கள் ஆகியவை செயல்படவும், முதியோரையும் மாற்றுத்திறனாளிகளையும் பராமரிக்கும் இல்லங்களின் உதவியாளர்கள் உள்ளிட்டோர் சாலைகளில் பயணிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த கடைகள், நிறுவனங்கள், பத்திரப்பதிவு உள்ளிட்ட மாநில அரசு அலுவலகங்கள் ஆகியவையும் இயங்காது. இந்த காலகட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு கடுமையாக பின்பற்றப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை, கோவை, மதுரை ஆகிய மாநகராட்சி பகுதிகளில் நாளை முதல் 4 நாட்களும், சேலம், திருப்பூர் மாநகராட்சிகளில் நாளை முதல் 3 நாட்களுக்கும் முழுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. இது தவிர திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் முழு ஊரடங்கு நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் வானொலியில் நாளை நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பப்படும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு மாதமும் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். மத்திய அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து அவர் மக்களுக்கு எடுத்துரைத்து வருகிறார். இந்நிலையில் 64வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. www.newsonair.com என்ற இணையதளத்திலும், நியூஸ் ஆனர் என்ற கைபேசி செயலியிலும் மன் கி பாத் நிகழ்ச்சியை பொதுமக்கள் காணலாம். அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன் செய்திகள், பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் யூடியூப் சேனல்களிலும் இந்த நிகழ்ச்சியை காண முடியும். ஹிந்தியில் ஒலிபரப்பப்படும் இந்த மன் கி பாத் நிகழ்ச்சி உடனடியாக பிராந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் காணொலி காட்சி மூலம் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீர் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இந்த காணொலி ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர். ஜம்மு காஷ்மீரில் கொரோனா தொற்றை தடுக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும், மக்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் மத்திய அமைச்சர் எடுத்துரைத்தார்.
ஜம்மு காஷ்மீர் நிதி ஆணையர் அதல் துல்லு தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் ஜம்மு காஷ்மீரில் கொரோனா தொற்று பரவாமல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கொரோனா பரவாமல் இருக்க ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகளையும் மத்திய அமைச்சர் பாராட்டினார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களையும் அவர் ஊக்கப்படுத்தினார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை 850 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து வரும் அதல் துல்லு குறிப்பிட்டார். கொரோனா தொற்றை கண்டறிந்து பரிசோதனை செய்யக்கூடிய பிசிஆர் சிகிச்சை கருவியை வடிவமைத்துள்ள தில்லி ஐஐடி விஞ்ஞானிகள் குழுவின் முயற்சிகளை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் பாராட்டியுள்ளார். மிக குறைந்த செலவில் நாட்டு மக்களுக்கு கொரோனா பரிசோதனை கருவியை வடிவமைத்திருப்பதற்காக அந்த விஞ்ஞானிகளுக்கு தமது பாராட்டுக்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தில்லி ஐஐடியின் உயிரி அறிவியல் பிரிவு ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைத்துள்ள பரிசோதனை கருவிகளுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர், இந்த பரிசோதனை கருவிகளின் தரம் 100% முழுமையாக உள்ளதாக ஐசிஎம்ஆர் குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவிலேயே தயாரிப்போம் என்ற மத்திய அரசின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பரிசோதனை கருவி உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார். உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு நாட்டிலிருந்து மலேரியாவை முற்றிலுமாக அகற்றுவோம் என்று உறுதியேற்போம் என சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. சர்வதேச அளவில் ஏப்ரல் 25 உலக மலேரியா தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மலேரியாவை கட்டுப்படுத்த எடுக்கப்படும் நடவடிக்கைகளை பாராட்டும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பெண் அனோஃபெலஸ் கொசுக்களால் மலேரியா பரப்பப்படுவதாகவும் இவற்றை அழிப்பதன் மூலம் மலேரியாவை எளிதில் கட்டுப்படுத்த முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நோயில் இருந்து பொதுமக்கள் தங்களுக்கு தற்காத்துக் கொள்ள சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் கொசு உற்பத்தியை தடுக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை நோன்பு இன்று தொடங்கியது. இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான புனித ரமலான் மாதத்தின் ஒரு மாத கால நோன்பு பிறை தெரிந்ததால் இன்று நாடு முழுவதும் தொடங்கியது. கொரோனா தொற்றை முன்னிட்டு நாடு முழுவதும் தற்போது ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு ரமலான் மாத நோன்பையும் தொழுகையையும் இஸ்லாமியர்கள் வீடுகளிலேயே கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் தாம் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் ரமலான் பண்டிகை தொழுகையை கடைபிடித்து கொரோனா தொற்றை முறியடிப்போம் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் தாம் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், ஒவ்வொருவரும் பாதுகாப்புடனும் வளமுடனும் இருப்பதற்காக பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். புனித ரமலான் மாதம் நமக்கு கருணை, மனிதநேயம், இரக்கத்தை கொண்டு வரட்டும் என்றும், கொரோனாவுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்று ஆரோக்கியமான பூமியை உருவாக்குவோம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உலகம் எதிர்கொண்டுள்ள கொரோனா தொற்றிலிருந்து விடுபட இந்த ரம்ஜான் மாதத்தில் தொழுகை நடத்துமாறும் மக்களின் பாதுகாப்புக்காக பிரார்த்திக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். மத தலைவர்களும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளதன் அடிப்படையில் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி வீட்டிலேயே தொழுகை நடத்துமாறும் இஸ்லாமியர்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் கொரோனா தொற்றை தடுக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள அனைத்து விதிமுறைகளையும் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும், அவரவர் வீடுகளுக்கு உள்ளேயே ரமலான் தொழுகையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தில்லி ஜாமா மசூதியின் தலைமை இமாம் சயீத் அகமது புகாரி கேட்டுக்கொண்டுள்ளார். நோன்பு முடிக்க மாலையில் ஒன்று கூடுவதையும் இஃப்தார் நிகழ்ச்சிகளையும் தவிர்க்க வேண்டும் என்றும் இஸ்லாமிய தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொரோனா தொற்றை தடுப்பதிலும் அதற்கு சிகிச்சை அளிப்பதிலும் முன்னணியில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை பாதுகாக்க இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கதாக உள்ளன என்று தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க இணையமைச்சர் ஆலிஸ் வெல்ஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை பாதுகாக்க இந்தியா கொண்டு வந்துள்ள அவசர சட்டத்தை வரவேற்றுள்ளார். சமூகத்தை பாதுகாக்க அயராது பாடுபட்டு வரும் சுகாதார பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க இந்தியா கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். முன்னதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மருத்துவர்களையும் சுகாதார பணியாளர்களையும் பாதுகாக்கும் வகையில் தொற்று நோய்கள் திருத்த அவசர சட்டத்தை கொண்டுவர ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்ததை அடுத்து அது நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த சட்டத்தின்படி மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்துவோருக்கு 6 முதல் 7 வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது.
வரும் 30ஆம் தேதியுடன் பணியிலிருந்து ஓய்வு பெறவுள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு 2 மாத காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மருத்துவர்களும் சுகாதார பணியாளர்களும் சிறப்பாக பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே கடந்த மாதம் 31ஆம் தேதியுடன் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு 2 மாத காலத்திற்கு தற்காலிக பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல் இம்மாதம் ஓய்வு பெறவுள்ள மருத்துவர் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கும் 2 மாத காலத்திற்கு தற்காலிக பணி ஆணைகள் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே 1323 செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அனைவருக்கும் பணி ஆணைகள் வழங்கப்பட்டதுடன் உடனடியாக பணியில் சேர அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 24,942 உயர்ந்துள்ளது. தொற்றுக்கு இதுவரை 779 பேர் பலியாகியுள்ளனர். 5,200 அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக 6,817 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 840 பேர் குணமடைந்தனர். 301 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தில் ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்த 3 பேருக்கு நோய் தொற்று உறுதியானது. குஜராத்தில் 2,815 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 265 பேர் குணமடைந்துள்ளனர். 127 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 2,514 பேர் பாதிக்கப்பட்டு 857 பேர் குணமடைந்தனர். 53 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,034 உள்ளது. இம்மாநிலத்தில் 230 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 27 பேர் உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தானில் பணியாற்றி வரும் தங்கள் மாநில மாணவர்களை அழைத்து வர சிறப்பு பேருந்து வசதியை சத்தீஸ்கர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. சுமார் 1,500 மாணவர்கள் 75 பேருந்துகள் மூலம் அழைத்து வரப்பட உள்ளதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பகேல் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் 1,952 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 210 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 92 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாநிலத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 1,778 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 248 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 26 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் ஜூன் 30ஆம் தேதி வரை பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு அனுமதி இல்லை என்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். ஆந்திராவில் 1,061 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு இதுவரை 171 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 31 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 451 பேர் பாதிக்கப்பட்டு 331 பேர் குணமடைந்துள்ளனர். 4 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 489 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 18 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 153 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அம்மாநிலத்தில் விஎம்சி விக்டோரியா மருத்துவமனையில் பிளாஸ்மா உயிர் எதிர்ப்பொருள் சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளது. கொரோனா நோயாளிகளை குணமடைய செய்ய ஏற்கனவே குணமடைந்தவர்களின் ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மா உயிர் எதிர்ப்பொருளை செலுத்தி சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அஸ்ஸாமில் கடைகள் திறப்பது குறித்து வரும் 27ஆம் தேதி முடிவெடுக்கப்படும் என அஸ்ஸாம் மாநில தலைமைச் செயலாளர் குமார் சஞ்சய் கிருஷ்ணா கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் 36 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களிலும் 19 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதன் காரணமாக ஊரடங்கை படிப்படியாக தளர்த்த அம்மாநில அரசு ஆலோசித்து வருகிறது. வெளிநாடுகளிலிருந்து திரும்பிய 200 மேற்பட்டோர் ஜோத்பூர் எல்லைப்பகுதியில் உள்ள ராணுவ தனிமைப்படுத்தல் முகாமில் தங்களுக்கென தனிமைப்படுத்தல் காலம் நிறைவடைந்ததை அடுத்து லே பகுதியில் உள்ள தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றனர். இதனிடையே நாடு முழுவதும் கோவிட் பரிசோதனைக்காக 325 ஆய்வகங்கள் செயல்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஊரடங்கு காலத்திலும் மாணவர்கள் கற்பதற்கு தடையில்லை. மார்ச் 25 முதல் ஊரடங்கு என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு முன்பே புதுச்சேரியில் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுவிட்டன. கல்வி ஆண்டின் இறுதி என்பதால் பாடங்கள் முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்டு இருக்கவில்லை. 10ஆம் வகுப்பு தேர்வு நடத்தப்பட முடியாமல் நின்றுவிட்டது. இத்தகைய சூழலில் மாணவர்களின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக எழுந்தது. புதுச்சேரி அரசு இந்த பிரச்சனையை கவனத்தில் கொண்டு அனைத்து பள்ளி கல்வி மற்றும் கல்லூரி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் தொடர்பு அறந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆன்லைன் கல்வியை அறிமுகப்படுத்தியது. கல்வி நிலையத்திற்கு செல்லாமல் நீண்ட நாட்களுக்கு மாணவர்கள் வீட்டிலேயே இருக்கும்போது படிப்பின் மீது ஆர்வம் குறைந்துவிடும். இந்த மனோபாவத்தை மாற்றி இது விடுமுறை காலமல்ல, படிக்க வேண்டிய காலம்தான் என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வி இயக்ககம் ஊரடங்கு அறிவித்த பிறகு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு கல்வி சம்பந்தமாக ஏற்படும் சந்தேகங்களை தீர்த்து வைக்கும் வகையில் தங்களது வளாகத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்றை உருவாக்கியுள்ளது.
9484-08-20-180 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் யார் வேண்டுமென்றாலும் சந்தேகங்களை கேட்டு அதற்கான பதிலை தெரிந்து கொள்ளலாம். 10ஆம் வகுப்புக்கு தேர்வு எப்பொழுது நடக்கும் என்ற நிச்சயமற்ற சூழலில் மாணவர்கள் பாடங்களை மீண்டும் ஒருமுறை திரும்ப படித்து பார்த்து ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக மெய்நிகர் கட்டுப்பாட்டு அறை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த அறையில் பாடவாரியாக நியமிக்கப்பட்டுள்ள ஆன்லைன் வகுப்பு எடுக்கும் ஆசிரியர்கள் இங்கு வந்து பாடம் நடத்துவார்கள். மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பாடம் நடத்துவதும் அதைத் தொடர்ந்து 1 மணி நேரம் மாணவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்வதும் நடைபெறுகிறது. யூடியூபில் கல்வித்துறைக்கென ஒரு சேனல் தொடங்கப்பட்டு உள்ளது. இதில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட பாடங்கள் பதிவேற்றப்பட்டுள்ளன. மெய்நிகர் கட்டுப்பாட்டு அறையின் காணொளி காட்சிகளும் இதில் பதிவேற்றப்படுகின்றன. இந்த ஆன்லைன் வகுப்புகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்கின்றனர். பாடம் எடுக்கும் எங்களுக்கும் இது புது அனுபவமாக இருக்கிறது என்கிறார் 10ஆம் வகுப்பிற்கு தமிழ் பாடம் நடத்தும் ஆசிரியை எல் ஷகீலா. இதில் புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழர் பகுதி மாணவர்களும் தொடர்பு கொண்டு தங்களுக்கு எழும் ஐயங்களை கேட்டு விளக்கம் பெறுகிறார்கள். மேலும் அதிக மதிப்பெண்கள் பெறுவது எப்படி, உடை குறிப்புகள் மற்றும் தேர்வு எழுதுவதற்கான விளக்கங்கள் ஆகியவற்றை கேட்டும் பயன்பெறுகிறார்கள். ஆம், மாணவர்களுக்கு இந்த ஊரடங்கு சமயத்தில் இணையவழி கல்வி பெருந்துணை புரிகின்றது. இந்த நல்வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த புதுச்சேரி கல்வி இயக்ககத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த ஆன்லைன் பாடத்திட்டத்தின் பயன்கள் குறித்து கூறுகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி நிபு நேத்ரா, சோனியா காந்தி, இந்துமதி ஆகியோர் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். செயின்ட் பேட்ரிக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். இப்போ கொரோனா வந்து எக்ஸாம்ஸ்லாம் போஸ்ட்போன் ஆனதுனால நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்து போயிருந்தோம். ஆனால் அதுக்கு ஈஸியாக வந்து புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து பொதிகை டிவியில் டெய்லி கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிளாஸில் உட்காந்து கவனிக்கிற மாதிரியும் இருக்குது. டீச்சர்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லித்தராங்க. டெய்லி ஒரு சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பேர் ஆர் இந்துமதி. நான் 10th ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன் புதுச்சேரி கதிர்காமம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். எங்களுக்காக இந்த கொரோனா லீவில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காக டிடி பொதிகை சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதில் டீச் பண்ணுற டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக எங்களுக்காக ஆன்லைன் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுற எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதில் வாய்ஸ் மேப் போட்டு எங்களை சேஃபாக இருக்க சொல்கிற எங்கள் சார்க்கு அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா யூடியூப்ல வெப்சைட் கொடுத்து அதில் பாருங்கள், டவுட் கிளியர் ஆகும்னு சொல்லி எங்களை ஷேர் அப் பண்ணுற எங்கள் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த குரூப்பில் இருந்து எங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பரை நான் ஆன்சர்ஸ்க்கு எல்லாம் அனுப்புகிறாங்க. அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் நிறைய பேருக்கு வந்து எப்படி லெசன் எடுக்கிறது, நம்ம என்ன லெசன் வேணும்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அப்படின்ற ஃபீலிங் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்கள் பக்கம் இருந்தது. அப்போ தான் வந்து டிடி பொதிகை சேனல் மூலிமா புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லெசன்ஸில் வந்து லெசன் எடுக்க ஆரம்பித்தாங்க. தமிழ் இங்கிலீஷும் ஆரம்பிச்சிது. அப்போ மேக்ஸில் வந்து என்ன ஒரு சம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸோ, எக்ஸசைஸ் சம்ஸோ, அது மாதிரி சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜாலஜி இதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு என்ன ஒரு சின்னதாக புரிஞ்சுக்கணும், அது வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் அவசியம் இங்கே சயின்ஸில் வந்து. அந்த மாதிரி ஒரு பார்ட்ஸோ ஒரு என்ன ஒரு ஆட்டம்ஸோ வேர்ட் ப்ராப்ளம்ஸோ அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணுக்காங்க. நம்மளுக்கு சின்னதாக சொல்லிக் கொடுக்குறாங்க. சின்னதாக என்ன புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு அழகாக ஏதன்றதுக்காக சொல்லிக் கொடுக்குறாங்க. பொறியியல் கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்காகவும் ஆன்லைனில் வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன. புதுவை அரசின் பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கு பேராசிரியர்கள் கூகுள் மீட் என்ற வீடியோ கான்ஃபரன்ஸ் முறையின் மூலம் வகுப்புகள் நடத்துகின்றனர். நாங்கள் 1 மாத காலமாக ஆன்லைனில் வகுப்புகள் நடத்தி வருகிறோம். வழக்கமான வகுப்பறை போலவே நடைபெறும் இந்த வகுப்புகளில் பரஸ்பர இருவழி தொடர்பியலுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்கிறார் புதுச்சேரி அரசு பொறியியல் கல்லூரியில் மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறையின் பேராசிரியர் க. நாகராஜன். மாணவர்களுக்கான வகுப்புகள் அனைத்தும் முடிந்து அவர்கள் பருவத் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ள காரணத்தால் எங்கள் டைரக்டர் அறிவுரையின்படி அனைத்து ஆசிரியர்களும் ஆன்லைன் மூலமாக மாணவிகளுக்கு டிவிஷன் வகுப்பு எடுத்து கொண்டு வருகிறோம். அதாவது இ கிளாஸ் ரூம், கூகுள் கிளாஸ் ரூம் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் செயலி மூலமாக டிவிஷன் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. ஆன்லைன் மூலமாக மாணவ மாணவியரை தேர்வுகளுக்கு தயார்படுத்தி வருவதாக கூறுகிறார் அரசு மகளிர் பாலிடெக்னிக் பேராசிரியர் வேலாயுதம். கடந்த 1 மாதமாக எங்களது வகுப்புகள் ஆன்லைனில் நடக்கின்றன. கூகுள் மீட் அப்படின்ற செயலி மூலமாக எனது வகுப்புகள் நடக்குது. எந்த நேரத்தில் தொடக்க போகிறோமோ அந்த வெப் அட்ரஸ் கொடுத்து தான் அதில் மாணவர்கள் பங்கேற்கிறாங்க.
ஒரு மணி நேரம் கிளாஸ் வந்து அவங்க ரொம்ப ஆர்வத்தோட கேட்கறாங்க. இதுக்கு நடுவுல எந்த டவுட்டா இருந்தாலும் அவங்களும் கேட்க முடியுது, ஆடியோ வீடியோ அவங்க பார்க்க முடியுது, நம்ம பார்க்க முடியுது, மெசேஜ் அனுப்ப முடியுது. எல்லாத்த விட இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணுமோ அப்போ அவங்க போட்டு பார்க்கக்கூடிய ஒரு பயன் இதில் இருக்குது. பல்வேறு இடையர்களுக்கு இடையிலும் ஆன்லைன் வாயிலாக கல்வி கற்பது பயனுள்ளதாக இருக்கிறது என்று அரசு மகளிர் தொழில்நுட்ப பாலிடெக்னிக் மாணவி ரூபி கூறுகிறார். எங்களுக்கு சார் மேம் எல்லாருமே வந்து எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் எல்லாமே அனுப்புகிறாங்க. ஆன்லைன்லேயே கிளாஸ் நடத்துகிறாங்க, கூகுள் கிளாஸ்லுமே எங்களுக்கு நடத்துகிறாங்க. அதில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இது மாதிரி அனுப்பிட்டு டெஸ்ட் எழுதிலாம் அனுப்ப சொல்கிறாங்க. நாங்களும் அதே மாதிரி டெஸ்ட் எழுதி அவங்களுக்கும் வந்து பேரண்ட்ஸ் சிக்னேச்சரோடவே நாங்கள் அனுப்பி விடுறோம். அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நாங்கள் கிளாஸில் வந்து அவங்க நடத்தக்குள்ளே என்னதான் எங்களுக்கு வந்து புரியணும் புரியாமலும் இருக்கும். ஆனால் அவங்க இந்த மாதிரி வீடியோஸ் யூடியூப்லேருந்து வீடியோஸ்லாம் எடுத்து போடுறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு பார்க்கக்குள்ளே ஈஸியாக இருக்குது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு தெரியுமா? ஆனா அவனுக்கு டென்ஷனே இல்ல. டென்ஷன் எதுக்கு? என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஆனாலும் ஃப்ராட் நடந்த உடனே பேங்க் தெரிவிச்சிட்டேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது மோசடியா பணம் எடுத்தா உடனே பேங்க் சொல்லிடணும். 3 நாளைக்குள்ள சொன்னா எந்த நஷ்டமும் ஏற்படாது. எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு அதிக நஷ்டமாகும். கேளு, எல்லாம் தானே நடக்காது, நாம தான் ஒழுங்கா நடக்க வைக்கணும். ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. Come on boys, let's go practice. அட இருப்பா, என் பேங்க் அக்கவுண்ட்ல தப்பான என்ட்ரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப பேங்க்ல கம்ப்ளைன்ட் பண்ணு. பேங்க் கேழுதி 1 மாசம் ஆயிடுச்சு, ஆனா அவங்க கூகுளுக்கு மேல கூகுள் போடுறாங்க. அப்ப ஆர்பிஐயோட பேங்கிங் லோக்பாலுக்கு சொல்லிடு. இரு நான் புரிய வைக்கிறேன். கிரிக்கெட்ல 3rd அம்பயர் மாதிரி தான் ஆர்பிஐ பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன். ஆர்பிஐ சொல்லுது பேங்க்ல உங்க கம்ப்ளைண்ட 1 மாசத்துக்குள்ள தீர்க்கலனா பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இது உங்க புகாரை தீர்க்க ஆர்பிஐயின் சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா. புரிஞ்சுதா? ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா தொற்றால் 1 மாதத்திற்கு மேலாக ஊரடங்கு காரணமாக வேலைவாய்ப்புகளின்றி தொழில்களை நடத்த முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள பொதுமக்களின் துயரை போக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்கள் வாயிலாக மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றன. அந்த அடிப்படையில் பிரதமரின் ஜன்தன் திட்டம், உஜ்வாலா திட்டம், பொது விநியோக கடைகளில் உணவுப் பொருட்களை இலவசமாக வழங்குவது, அவர்களுக்கு நிவாரணத் தொகையாக 1,000 ரூபாய் வழங்கியது, மேலும் அடுத்த தவணையில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு மேலும் 1,000 ரூபாய் வழங்கியது போன்ற பல்வேறு நிவாரண உதவிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த உதவிகளை பெற்ற பொதுமக்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு தங்கள் நன்றிகளை செலுத்துகிறார்கள். பிரதம வங்கி கணக்கிலிருந்து வங்கி திட்டத்திலிருந்து 500 ரூபா எங்களுக்கு கிடச்சிருக்கு. கொரோனா வந்ததுனால வண்டி போக்குவரத்து எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது. இந்த நேரத்தில் ஒரு 500 ரூபா கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. மோடி திட்டத்தில் வந்து 2,000 எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. முன்னக்கூட்டியே கொடுத்துட்டாங்க 2,000. நான் எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. இது கொரோனா வந்துச்சுன்னு எதுவும் இந்த பணியும் இல்லாததுனால அதை கொடுத்ததை நாங்கள் நன்றியாக நினச்சி. 2 மாதம் வேலை இல்லை, 3 மாதத்துக்கு வேலை இல்லாமல் இந்த கொரோனா வந்ததுனால கஷ்டமாக இருக்குது. ஆம்பளையால் 2 பேருக்கும் சண்டை வந்துக்கிறது. இப்போ மோடி பணம் கொடுத்தாங்க, அதெல்லாம் நாங்கள் சிலிண்டர் வாங்கி அரிக்கிறோம். நான் விவசாயி. ஏன்னா நரேந்திர மோடி ஐயா எங்களுக்கு 2,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நாங்கள் இன்னைக்கு இப்போ கொரோனாவினால எங்களுக்கு 2,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த கஷ்டத்தில் வாழ்கிறோம். ஏதோ எங்களுக்கு கிடைச்சி புண்ணியம் கிடைச்சிருக்கு, நன்றி. எங்களுக்கு 2 மாதம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்களுக்கு வேலை இல்லை, காய்கறி செலவுக்கு வருது. 100 நாள் வேலையில் 2 நாள் சம்பளம் வந்து பிரதமர் மோடி ஏற்றி விட்டுருக்காங்க. அதில் இப்போதைக்கு எங்களுக்கு கொரோனானால நிறைய சிக்கல் இருக்கிறதுனால இது கொஞ்சம் உதவியாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நான் எருமாரப்பட்டி பஞ்சாயத்து சார்பாக கனரா வங்கியில் வணிக தொடர்பாளராக கடந்த 5 வருடங்களாக பணியாற்றிட்டு வரேன். இப்போ இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தினால மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவித்தொகைகள், ஜன்தன் அக்கௌண்ட்டோட கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு 500 ரூபாயும், விவசாயிகளுக்கு வந்து 2,000 ரூபாயும், 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலையை பணி செஞ்சவங்களுக்கு வந்து 2 நாள் இலவச ஊதியமும், மற்றும் முதியோர் உதவித்தொகை, விதவை பென்ஷன், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை எல்லாத்தையுமே இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து வீடு வீடாக அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வரேன். இந்த சூழ்நிலை அவங்களுக்கு வந்து பணியாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஊரடங்கு உத்தரவு போட்டதுனால எங்களால் வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறோம். அப்போ வந்து இந்த சிலிண்டர் மானியமாகவும்
ஜீரோ அக்கௌண்ட் பேலன்ஸில் பணம் 500 ரூபா போட்டதுக்காகவும் மத்திய கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கொரோனா தடுப்பு நோய் கிருமி தொற்றுனால் ஊரடங்கு உத்தரவினால் வீட்டிலிருந்து மிகவும் கஷ்ட துன்ப நிலையில் இருக்கிறோம். அதனால் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஜென்மந்த் அக்கௌண்டில் 500 ரூபாயும் இலவச சிலிண்டரும் அளித்ததற்கு எங்கள் குழுவின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மத்திய அரசாங்கத்திற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா வைரஸின் காரணமாக வெளியில் எந்த தொழிலுக்கும் செல்ல இயலாத நிலையில் மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட சிலிண்டர் மானியமும் ஜன்தன் கணக்கில் போடப்பட்ட 500 ரூபாயும் எங்களுக்கு மிகவும் பொருளுதியாக அமைந்தது. மத்திய அரசாங்கத்திற்கு நன்றி. இப்பொழுது உள்ள ஊரடங்கு உத்தரவின் காரணத்தினால் வங்கிக்கு பணியாளர்கள் சரியாக வர முடியவில்லை. இந்த நேரத்தில் மக்களுக்கு இல்லங்கள் தோறும் மக்களுக்கு பணம் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களின் ஜென்தன் கணக்கில் உள்ள பணம் மற்றும் சிலிண்டர் மானியம் விவசாயிகளுக்கு பணம் அனைத்து பணங்களும் நாங்கள் வில்லேஜில் கிராமங்களில் சென்று வீடு வீடாக கொண்டு கொடுக்கிறோம். மக்கள் தேவையில் அறிந்து மக்களுக்கு இப்பொழுது எங்கள் நாங்கள் சேவை செய்கிறது வந்து பெரும் உதவியாக இருக்கிறது. சிறு குறு விவசாயிக்கு 1 ஆண்டுக்கு 6000 பிரதமர் நிதியிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தில் எனக்கு இந்த ஆண்டுக்கு 2 ஸ்கீம் வந்துவிட்டது. ஆகவே அவருக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் இன்று மேலும் 66 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநிலத்தில் குணமடைவோர் 52.7% உயர்ந்துள்ளது என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1821 அதிகரித்துள்ளது என்று கூறினார். ஆனால் அதே சமயம் 960 பேர் குணமடைந்து வீடு திரும்பிவிட்டதாகவும் 835 பேர் மட்டுமே தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் மொத்தம் 23 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்களில் 43 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள் என்றும் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 495 அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை சிகிச்சை பெற்று வருபவர்களை விட குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது என்று அமைச்சர் கூறினார். இன்று மட்டும் 94 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டிலேயே குணமடைபவர்களின் விகிதம் அதிகமுள்ள மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்கிறது என்றும் சென்னை வந்துள்ள மத்திய குழு இது தொடர்பாக தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். இந்த விகிதத்தை உயர்த்த தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் பரிசோதனை எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் இதுவரை 80,110 கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இன்று ஒரே நாளில் 7,707 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பரிசோதனை மையங்களின் எண்ணிக்கை 41 அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று கூறிய அமைச்சர் நாட்டிலேயே அரசு மருத்துவமனைகளில் அதிக அளவு பரிசோதனை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில்தான் என்றும் தெரிவித்தார். கொரோனா தொற்று தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தமிழகம் முழுவதும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பிளாஸ்மா சிகிச்சை குறித்தும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஊரடங்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு சார்பில் நிவாரண உதவிகளும் வழங்கப்படுகின்றன. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பு. கொரோனா தொற்று பெருவாரியாக ஒரு சில மாநகராட்சிகளில் பரவி வருவதை முன்னிட்டு தமிழக அரசு 3 மாநகராட்சிகளில் 4 நாட்களுக்கும் 2 மாநகராட்சிகளில் 3 நாட்களுக்கும் கண்டிப்பான முழு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ள நிலையில் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அங்குள்ள காய்கறி அங்காடிகள் அனைத்தையும் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்திற்கு மாற்றி உள்ளூர் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் பள்ளி மைதானத்தில் பெரும் நிலப்பரப்பில் தேவையான இடைவெளி விடப்பட்டு காய்கறி அங்காடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலமாக பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுவதற்கும் ஏதுவாகிறது. இந்த காய்கறி அங்காடிக்குள் நுழைவதற்கு முன்னதாக கிருமி நாசினிகள் மூலம் கைகளை சுத்தப்படுத்திக் கொண்டு நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள். வாகனங்கள் நிறுத்துவதற்கும் தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றுக்கு இந்த நோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் இரத்தத்தின் பிளாஸ்மாவை எடுத்து புதிதாக தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செலுத்தப்பட்டு குணப்படுத்த இயலும் என்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதற்கு மத்திய அரசு மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆகியவை அனுமதி அளித்துள்ள நிலையில் திருச்சியில் கல்லூரி முன்னாள் முதல்வர் ஷேக் முகமது இந்த பரிசோதனைக்கு இரத்த தானம் அளிக்க தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் மருத்துவமனை தமக்கு அளித்த சிகிச்சையின் காரணமாக தாம் குணமடைந்ததாகவும் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இரத்த தானம் அளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த ஊரடங்கு காலத்தில் கடந்த ஒரு மாதத்தில் வழக்கத்தை விட அதிகமான அளவு உணவுப் பொருட்கள் இந்திய உணவுக் கழகத்தின் வாயிலாக தூத்துக்குடி மாவட்டத்தில் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. ஆந்திரா, தெலுங்கானா, பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து
அரிசி கோதுமை ஆகிய உணவுப் பொருட்கள் சரக்கு ரயில்கள் மூலம் தூத்துக்குடி வந்து சேருகிறது. தூத்துக்குடி கோட்ட அலுவலகமாக இயங்கி வரும் இந்திய உணவுக் கழக அலுவலகம் மூலம் நாகர்கோவில், பாளையம் கோட்டை, கரூர், சிவகாசி, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் 40 முதல் 50,000 மெட்ரிக் டன் அரிசியை விநியோகம் செய்து வந்த இந்த அலுவலகம் தற்போது நாளொன்றுக்கு 6,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாக அரிசி விநியோகம் செய்து வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கபசுர குடிநீர் மாவட்ட சித்த மருத்துவமனை சார்பில் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது. பொதுமக்களுக்கும் அவர்களது இல்லங்களுக்கு சென்று வழங்கப்பட்டது. அதிநவீன வாகனத்தின் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணியையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மகேஸ்வரி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மத்திய அரசு கடந்த 20ஆம் தேதி முதல் முழு ஊரடங்கில் விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு விதிவிலக்கு அளித்ததை அடுத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி பணியாற்றி வருகின்றனர். தொழிலாளர்கள் தேயிலையை பறிக்கும் பணியின் போது முகக்கவசம் அணிந்து பணியாற்றி வருகின்றனர். கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி உருவாக்கப்படும் நிலையில் அனைவருக்கும் மலிவான விலையில் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் கிடைக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி மற்றும் மருந்துகள் கண்டுபிடிக்கும் முயற்சியில் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. இந்த நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டால் அது பொது சொத்தாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று பரவல். சென்னை, கோவை, மதுரை மாநகராட்சிகளில் நாளை முதல் 4 நாட்களுக்கு தீவிரமான முழு ஊரடங்கு. திருப்பூர் மற்றும் சேலத்திலும் 3 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை. மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் வானொலியில் நாட்டு மக்களுக்கு நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இருபத்தி 25,000 நெருங்கியது இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை. 5,000 அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். இம்மாத இறுதியில் பணியிலிருந்து ஓய்வு பெறவுள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒப்பந்த முறையில் பணி நீட்டிப்பு. தமிழக அரசு அறிவிப்பு. கொரோனா. தமிழகத்தில் குணமடைவோர் சதவிகிதம் 52.7% உயர்வு. இன்று தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 66. அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.